வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹரிஷ் வாய்ஸ் இன்றைக்கி நல்ல நாம் என்ன பார்க்க போகிறோம்னா தி செவன் ரிலீஸ் சீன்ஸ் சீசன் ஒன் எபிசோட் ஃபிஃப்டீன் அன் நைட் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சில இன்ஃபர்மேஷன் சொல்லியாகணும் எப்போது சொல்கிற மாதிரி தான் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்திங்கன்னா இந்த சீரீஸுக்கு முன்னாடி இன்னும் ஏகப்பட்ட சீரிஸ் போட்டிருப்போம் அது எல்லாத்தையுமே பார்த்துட்டு வந்துருக்கல உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டேரக்டாக இந்த எப்பிசோட் கொண்டிட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற எபிசோட பாட்டு வந்துடுங்க ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு இந்த எபிசோடோட ஸ்டோரி என்னே புரியும் சரி வளமுன்னு பேசாமல் வாங்க நம்ம எப்பிசோடுக்குள்ளே போயிடலாம் எபிசோட ஸ்டார்டிங்லேயே சில ஃப்ளாஷ்பேக் தான் கட்டிகிட்டு இருக்காங்க அதாவது போன எபிசோடோட சில சீன்ஸ் தான் கட்டிகிட்டு இருக்காங்க ஹோலிக்கு நெட் எல்லாமே ஊருக்குள்ளே புந்துக்கிட்டு எலிசு வந்து தேடிட்டு இருக்கும்போது இந்த இடத்துல கோத்தரை பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளே டான் ரோர் அப்படிங்கிற ஒரு க்ளூ கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல போட்டு புல புடன புறந்துட்டு இருப்பான் அண்ட் அது மட்டும் இல்லாமல் செவன்ட்லிஜன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த சண்டையில் வந்து தலையிட்டு இருப்பாங்க ஸோ அந்த ஆர்ச்சர் பார்த்தீங்கன்னா கோத்தரை நோக்கி அம்பு விடுறான் கோத்தர் அப்படின்னு சொல்லிட்டு மெலிவஸ் கத்திகிட்டே இருக்கிற இடம் பார்த்தா அந்த இடத்துல அந்த அம்பு ஒரே கையில் பிடிச்சிக்கிட்டு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு பையன் நின்றுட்டே இருக்கிறான் ஸோ நான் தான் செவன் ரிலீஷன்ஸில் ஒரு மெம்பர் கோட்ஸ் இன் ஆஃப் ஃபர்ஸ்ட் கோத்தர் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு இருக்கான் இதுக்கெல்லாம் இல்லை எப்படி ஒரு குட்டி பையன் இருந்துகிட்டு செவன் ரிலிஷன்ஸில் ஒரு மெம்பராக முடியும் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல ஆமாம் கன்ஃபார்மாக செவன் ரிலிஷன்ஸில் ஒரு தான் ஏன்னா என்னோட அம்மாவ ஒரு சாதாரண பையன் தன்னோட பெருங்கையிலேயே பிடிக்க முடியாது அப்படின்னு அவன் ஆர்ச்சர் சொல்லிட்டு இருக்கிறான் அப்படின்னா நீங்கள் எல்லாருமே ஒத்துக்கிட்டீங்களா நான் செவன் ரிலிஷன்ஸில் ஒரு மெம்பர் தான் என்னோட பேர் தான் கோத்தர் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசிகிட்டு இருக்கான் வா கோத்தர் இவ்வளவு நாளாக இதுதான் உருவமா நாங்கள் கூட இந்த பெரிய உருவத்துக்கூட தான் நீ இருப்பேன் நீ பார்க்கறதுக்கு எது தடி மடிமா இருப்பேன் நினைச்சிட்டு இருந்தது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பேன பேசிகிட்டே இருக்கிறான் அயர்ன் அடையாளம் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு பேன் கிட்டிட்டு இருக்கும்போது நீ போட்டிருக்க ட்ரெஸ் உன் முகத்தில் இருக்கிற தழும்பு எல்லாத்தையுமே பார்த்தா நீ தானே பேண்ட் தி ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கோத்திர பற்றி சொல்லிட்டுருக்கான் வா கரெக்டாக கண்டுபிடிச்சி அப்படிங்கிறாங்க சரி அப்படின்னா அது யாருன்னு சொல்லி பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மெலியோதாஸ் கட்டிகிட்டே இருக்கிறான் ஸோ உன்னோட உருவத்தை பார்த்தா நீ என் கேப்டன் மரியாதை இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கோத்திர சொல்லிட்டு இருக்கிறான் என்னது இந்த பொடிப்பை இருந்தால் கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செம்பட்ட தலை பேசிகிட்டே இருக்கும்போது ஆமா நான் தான் கேப்டன் உனக்கு என்ன போ அப்படிங்கிறாங்க ஸோ பறந்துட்டு ஒரு குட்டி பையனை பார்த்தீங்கன்னா காட்டிட்டு அவன் யாருன்னு அடையாளம் சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு பேன் கோத்திர கேட்டு கட்டிகிட்டு இருக்கும்போது அவன் யாருன்னு எனக்கு தெரியல அப்படிங்கிறாங்க அடிப்பாவி நஜமல் நம்மளே அவனுக்கு தெரியலையா அவன் தான் நம்ம கிங் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பேன் சொல்கிறான் எனக்கு அவனால் தெரியல அவன் ஒரு குட்டி பையன் அதனால் அவனுக்கு எதுவுமே தெரியல அப்படிங்கிறாங்க அண்ட் அதே சமயத்தில் ஒரிஜினல் உருவத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் இப்போ என்னோட வாசனையை வச்சு நான் கண்டுபிடிச்சிக்குவேன் இவன் தான் கிங் அப்படின்னு இந்த இடத்துல கோத்தர் பேசிட்டு இருக்கிறாங்க ரொம்பவே சந்தோஷம் ஸோ ஒரு செவன் டேலிஸ் இருக்கிற ஒரு மெம்பர் அடிக்க போனால் மீது இருக்கிற மூணு பேர் வந்துட்டீங்க எங்களுக்கு ஒரே கல்லூரில் நாலு மாங்கன்னு தான் அர்த்தம் ஸோ அதனால் நாங்கள் நாலு பேர்த்தையுமே நாங்கள் போட்டு தள்ள போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு த்ரெடர் பேசிகிட்டே இருக்கும்போது ஸோ இவங்களுக்கு பின்னாடி அந்த பெரிய மிருகத்துக்கு பார்த்திங்களா அதாவது கோத்தரோட ஷீல்டை போட்டுகிட்டு இருக்குது இல்லை அதுதான் பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு நின்றுட்டே இருக்குது அந்த அது மட்டும் இல்லாமல் அதை நான் போட்டு மாட்டேன் அப்படினு த்ரெடர் வந்து கையில் ஸ்வாட் எடுக்கும்போது அந்த கோத்தரோட ஷீல்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக உடஞ்சிக்கிட்டே வருது முழுசாக உடஞ்சதுக்கப்புறம் அவனோட கண்ட்ரோலையும் மீறிமே பார்த்திங்கன்னா அந்த மிருகம் அப்படி பார்த்தீங்கன்னா ஆக்ரோஷமாக கத்திக்கிட்டு இருக்குது நிஜமாலுமே இந்த மிருகத்தோட சக்தியை பார்த்துட்டு எங்களை நீங்கள் அடிச்சிட முடியும் நம்பிட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கோத்தரை வந்து இருக்கிறான் அதாவது அந்த குட்டி பையன் கோத்தரை கேட்டுக்கிட்டு இருக்கிறான் கோர்ஸ் எங்களுக்குள்ள நல்ல தை பெரிய தன்னம்பிக்கை எல்லாமே இருக்குது எப்படி இருந்தாலும் உங்களை கொள்றதில்ல நாங்கள் எப்படியாவது ஒரு ரெண்டு பேர் ஒருத்தர் சாமோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சரி உனக்கு நானே இதை தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரிய மிருகத்தோட தலையை பார்த்தீங்கன்னா கோத்திரை வெட்டி இந்த அதை நீயை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவன் கொடுத்துட்டான் என்னடா நீ அந்த மிருகத்தோட தலையை வெட்டி கொடுத்துட்ட அப்படின்னா அவனோட ஆடி இல்லையா நீ எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கிற நீ என்ன பிளான் பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு திரெடர் கேட்டுகிட்டே இருக்கிறான் நாம மூணு பேருமே சண்டை போட்டால் இங்கே இருக்கிற எல்லா விஷயமே அழிஞ்சு போயிடும் அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற செத்தா ஹோலிக் நைட்டுக்கு மரியாதையாக இருக்குது இந்த மிருகத்தோட தலையை எடுத்துட்டு போங்க அண்ட் இங்கே இருந்த போன ஹோலிக் நைட்டுக்கு எல்லாத்துக்குமே ஒரு மரியாதையை தேடித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல கோத்திர சொல்லிட்டு இருக்கிறான் எனக்கு உண்டியலையும் பிடிச்சிருக்குது கோத்திர எனக்கு உன்ன ரொம்பவே பிடிச்சிருக்கு ஆனா எங்களுக்கு இந்த மிருகத்தோட தலை எடுத்துட்டு இருந்ததால தான் நான் இந்த மிருகத்தோட தலை எடுத்துட்டு போனோம் உங்க தலை எடுத்துட்டு போறதுன்னா எங்களுக்கு நான் என்ன சொல்வோம் உனக்கே தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருடர் சொல்லிட்டு போயிட்டே இருக்கான் நிஜமிலே உனக்கு அதை நினைச்சா கவலையிலையாடா அப்படின்னு சொல்லிட்டு கோத்திர பார்த்துட்டு இங்க எல்லாருமே கேட்டுட்டு இருக்கிறாங்க கவலையா எனக்கு அதை பத்தி எந்த கவலையும் இல்லையா யாருன்னு கூட எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல எங்க கோத்திர பேசிட்டே இருக்கிறான் சொன்ன காட்டுக்குள்ளே போயிட்டு இருந்தது டின்னர் வந்துட்டு இருந்தது இதோட சக்தியை அளவா பயன்படுத்துறதுக்காக தான் நான் என்னோட சீல்டு அதாவது என்னோட ஆர்மர் அதை கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி இங்க கோத்திர பேசிட்டே இருக்கிறான் அது மட்டுமே இந்த மாஸ்டர் பார்க்கறதுக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மெலிதாஸ் பேசிகிட்டு இருக்கும்போது அதோட ஸ்மெல்ல நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும் அதுவுமே ஒரு மனுஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோத்திர சொல்லிட்டு இருக்கிறான் அண்ட் அந்த மனுஷனுமே பார்த்தீங்கன்னா டப்பு எந்திரிக்குது ஆனால் பாவி ஏன் அந்த மான்ஸ்டர் செத்துருச்சு சொன்னால் இது என்னடா இப்போ உயிரிடுறது அப்படிங்கிறாங்க நான் தான் ஏற்கனவே சொன்னேன் இது மட்டும் முழிச்சிருச்சுன்னா அதாவது இந்த போர் ஸ்டார்ட் ஆச்சுன்னா இந்த இடமே முழுசாக அழிஞ்சு போயிடும் அதனால தான் அதோட வெட்டி கொடுத்தேன் அவங்கள போக வச்சுட்டு அப்படிங்கிறாங்க ஏன்டா மனுஷன் மாதிரின்னு சொன்னால் மனுஷனோட தலை வெட்டினதுக்கப்புறம் அது அப்புறம் எந்திரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிங்கு வந்து சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறான் ஸோ இந்த மிருகத்தோட உடம்பை பார்த்தா பார்க்குற ஒரு மாதிரியே இருக்குது ஆனால் இது என்ன மாதிரி ஒரு மனுஷனு தெரியல அப்படிங்கிறாங்க இந்த மிருகம் வந்து ஒரு முன்னாள் ஹோலிக் நைட் தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோத்திரிட்ட சொல்லிகிட்டே இருக்கிறான் இன்னொரு பக்கம் டான்ற ஒரு க்ளூவுக்கு பார்த்தீங்கன்னா சரியான ஆச்சரியம் சரியான கோவத்தில் இருக்கிறாங்க என்ன ஆச்சினே தெரியாமல் ஏன்னா வாண்டடாக அவங்களோட தலை வெட்டி கொடுத்ததுனால இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல திருடர் பேசிகிட்டே இருக்கிறான் ஏன் இப்போ அவங்களுக்கு நமக்கு தலை தேவை அதனால அவங்க வெட்டி கொடுத்துட்டாங்க சரி இப்போ அவங்களுக்கு என்ன பிரச்சனையாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆட்சி சொல்லிகிட்டே இருக்க இருந்தாலும் இந்த ஹெல்ப் நான் அவங்களோட நியூ ஜென்ரேஷன் அப்படிங்கிற ஒரு டீமை கூட்டிகிட்டு போக வேண்டியது தானே எதுக்காக நம்மளும் இங்கே கூட்டிகிட்டு வர வந்தா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல திருடர் பேசிகிட்டே இருக்கிறாங்க இவங்க பேசுகிறது எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா ஜெரிகோ வந்து ஒட்டு கேட்டுக்கிட்டே இருக்கிறான் அவன் எதையும் மறைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருடர் பேசிகிட்டே இருக்கிறான் அண்ட் நம்ம டீமே பார்த்திங்கனா இந்த கிட்ட ஏதாவது போராடியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வெறித்தனமாக இருக்கிறாங்க அதாவது இது பார்க்கறக்கு ஒன்றும் மனுஷ மாதிரியே தெரியல இது எனக்கு யாரும் தெரிஞ்ச மாதிரி இருக்குது சரி இருந்தாலுமே நம்ம இப்படியே சண்டை தான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட வெங்காலேயே பார்த்தீங்கன்னா இங்கே வெளியேதாஸ் சண்டை போடுறதுக்கு தயாராகிட்டான் ஸோ அந்த மிருகமே பார்த்திங்கன்னா சண்டை போட்ட தயாராகிடுச்சு அது வெறித்தனமாக கத்திட்டு வந்துக்கிட்டே இருக்குது வெளியேதாசு பேண்ட் ரெண்டு பேருமே அழிவ இங்கே கீழே விழுக போகிற நேரத்தில் கிங்கோட அந்த சோஃபா மாதிரி இருக்கிறது அப்படியே ஒரு பேராக மாறிடுச்சு ஸோ இந்த சாக்ரேட் டர் கீட்டியாலும் இருக்குது பார்த்தீங்களா என்னோட ஸ்பியர் அது வந்து எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அப்படியே உருமாறிக்கும் ஸோ இந்த டெடி பேர் வந்து எதையுமே தாங்கக்கூடியது எப்பேற்பட்ட ஹீடி தாங்கு எப்பேற்பட்ட இயத்தையும் தாங்கு அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது அந்த மான்ஸ்டர் ஃப்ரீஸ்ட் ஆறு வருது விட்டு அடுத்த பார்த்தீங்கன்னா டெய் பேர் அப்படியே ஐஸாக மாதிரி உறஞ்சிருச்சு என்ன பண்ணி என்னோடய பிரயோஜனம் உன் டெடிபர் வந்து ஐஸுக்கு வீக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல மெலிதாஸ் கழிச்சுட்டு இருக்கிறான் ஏ கோத்தர் ஏதாவது பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு மெலிதாஸ் கிங் எல்லாருமே கேட்டுகிட்டே இருக்கும்போது என் கண்ணாடி அழுகாயிருச்சு அதனால் நீங்கள் அதை கொஞ்சம் பார்த்துங்க அது வரைக்கும் நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாட்டிக்கு இருந்து கிளம்பி போயிட்டான் நம்மளால் இந்த மிருகத்தை வெறுகையாலே அடிக்க முடியாது இப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு மெலிதாஸ் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது கீழே இருக்கிற ஏதோ ஒரு வெப்பன் எடுத்துகிட்டு போகிறான் ஒரு சாதாரண வெப்பனால அதெல்லாம் எதுவுமே பண்ண முடியாது கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு கிங் கத்திக்கிட்டே இருக்கும்போது அவனோட ஒரு பிளாக் ஃபயர் பார்த்திங்கன்னா அந்த ஸ்வாடு முழுக்க பரப்பி விட்டு மெலிதாஸ் அந்த மான்ஸ்டர் போட்டு அடிக்கிறான் இப்போ ஏற்பட்ட சக்தி மா கேப்டன் என்னை ஏற்கனவே போட்டு அடிச்சிருக்காரு கேப்டன் என்னை அடிச்ச அதே சக்தியை நீங்கள் பயன்படுத்தி இந்த மான்ஸ்டர் போட்டு தள்ளுங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது மெலிதாஸ் ஒரே போட போடுறதுக்காக பறந்து போயிட்டே இருக்கிறான் ஆனால் அவனுக்கு தெரிஞ்ச ஒரு ஹோலி நைட் பார்த்திங்கன்னா இந்த மான்ஸ்டர் கூட இருக்கிறதையும் பார்க்குறான் அந்த கிட்ட நம்ம மெலிதாஸ் போய் மாட்டினதுக்கப்புறம் அப்புறம் பேன் பார்த்திங்கன்னா

பண்ணாமல் அதே கொண்டு போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேண்ட் கேட்டுகிட்டே இருக்கிறான் அதுக்கு என்னால் முடியாது ஏன்னா ஒரு உயிர் எடுக்கிறக்கான தகுதி எனக்கு இல்லை இந்த உலகத்தில் ஏற்பட்ட ஒரு ஜீவன் பிறந்தது அதுக்கு நான் காரணம் இல்லை அப்படிங்கிறாங்க அது பிறந்ததுன்னு அதுக்கே காரணம் இல்லை இப்போ நீ மட்டும் ஏன் உன்ன குறை சொல்லிட்டு இருக்கிறேன் அப்படின்னா விடு உங்களை நம்பியில் எதுவுமே ஆக போகிறதில்ல நானே அதை கொண்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பேன் போயிட்டே இருக்கும்போது பேன் நான் ஏற்கனவே சொல்லிவிட்டு அதில் தெரிஞ்ச ஒருத்தர் எனக்கு இருக்கிறான் அதனால் அது கொள்ளாத அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மெலுதாசுக்கும் பேனுக்குமே பார்த்திங்கன்னா சரியான சண்டை போகிற மாதிரி முறைச்சி பார்த்துட்டு இருக்கிறாங்க ஸோ எழுதி பார்த்திங்கன்னா இங்கே ஹோட்டல் இருந்துக்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கிற ஏதோ சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு எப்போ பாரில் யார் பேர் இருக்கிறீங்க

கஸ்டமர் வராரு கஸ்டமர் யாருன்னு பார்த்தா மிஸ்டர் கெயின் அதாவது பைசல் ஃபெஸ்டிவலில் சண்டை போட்டிருப்பார்ல கெயின் நீங்கள் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க ஹே லிஸ் நீ எப்படிமா உயிரோடு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியமாக பார்த்துருக்கிறான் அடடா நீ லிஸ் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பேசிட்டு இருக்காங்க ஸோ அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இவங்க இங்கே ரெண்டு பேர் அதாவது மிலியதாஸ் பேனர் ரெண்டு பேர் பேசிட்டு இவங்க ரெண்டு நஜமாலுமே இப்படி சண்டை போட்டுட்டு இருப்பாங்களா அப்படிங்கிறாங்க ஆமா இவங்க எப்பவுமே அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சரி என்ன வேணா பேசுங்க கேப்டன் நான் இது இதயத்தை எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷனோட இதயத்தை பார்த்தீங்கன்னா பேன் வந்து நோண்டி எடுத்துருவான் அண்ட் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே பாரில் காட்டிட்டு இருக்கிறாங்க ஸோ நீங்கள் லிசன் சொன்னீங்க

எல்லோரும் கொள்ளணும்னு ஆர்டர் போடுறாங்க ஆனால் அவங்க எல்லாருமே எதிர்த்து மெல்லிதாஸ் மட்டும் தான் லிஸுக்கு ஆதரவான்னு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே கதை சொல்லிட்டு இருக்காங்க எதுக்காக நீ எனக்காக ஆதரவானுன்ற நீ ஒன்றும் எனக்காக ஒன்று வரல என் உடம்புக்காக தான் வந்துட்டு இருக்கிற என்னை தொட நினச்சா ஒன்று கொண்டே போட்டு அப்படின்னு சொல்லிட்டு லிஸ் சொல்லிட்டே இருக்கிறான் சரி சரிம்மா ஒன்றும் வா வந்து சாப்பிட அப்படின்னு சொல்லிட்டு லிஸோட பூஸை பார்த்தீங்கன்னா மெல்லிதாஸ் வந்து அழுத்திட்டு விளாண்டுட்டு இருக்கிறான் இப்படியே பழக்கங்கள் எல்லாமே ஒன்றா போச்சு அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா வேலை செய்கிற சமயம் நல்லாவே சேர்ந்துச்சு அண்ட் அது மட்டும் லிஸுங்கிற பொண்ணு பக்கத்து நாட்டிலேருந்து வெறும் ஒரு ஸ்லேவாக தான் இங்கே வாங்கிட்டு வந்தாங்களே தவிர அவள் வேறு ஒன்றும் இந்த நாட்டுக்கரையில் கிடையாது அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கெயின் பேசியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் லிசுங்கிற பொண்ணு எங்கே இருக்காளா அந்த இடத்துல எல்லாமே சந்தோஷம் அப்படி பூர்ச்சி கிடக்கும் அதனால இது மெழுகதாசுக்கு லிசை பிடிச்சிருக்குதோ என்னமோ அண்ட் அது மட்டும் இல்லாமல் மெழுகதாஸ் எதுக்காக ரொம்ப வருஷமாக ஒரே ஒரு உடஞ்ச சோட வச்சிருக்காங்க நீ ஆச்சரியமாக கேட்டுட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு எலிசபத் கேட்டுருக்கான் ஆமாம் அது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு எலிசபத் கேட்டுருக்கும் போது அவன் வந்து அந்த சுவாடை வச்சிருக்கும் போது யாரையுமே அவன் கிட்ட நெருங்க முடியாது அந்த சுவாடை அவனுக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் இருந்தான் அண்ட் அது மட்டும் இல்லாமல் லிசு வந்து அவனுக்காக ஒரு ஸ்வாடு கொடுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கெயின்கர் ஒரு ஒரு சுவாட எடுத்து நீங்கள் டேபிள் மேலே வைக்கிறாப்பில் ஸோ இந்த சுவாட வந்து லிஸு வந்து இங்கே மெலியதாஸுக்கு வந்து கிஃப்ட்டு பண்ணான் ஸோ மெல்லியதாஸ் வந்து யாரையுமே இனிமேல் கொல்ல மாட்டா அப்படின்னு ஒரு சவதை எடுத்ததுனால அவன் அந்த சுவாட வாங்காமலே போயிட்டான் அதனால தான் நான் இந்த ஸ்வாடை வந்து மெல்லிதாசை கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்ஸ்டேக்கையும் சொல்லிட்டு இருக்கிறாங்க அண்ட் இங்கே நம்ம ஹீரோவையும் கட்டிட்டு இருக்காங்க மெல்லிதா நான் ஏற்கனவே சொல்லல நீ அந்த மனுஷனை கொள்ளாதே நீ எதுக்காக நீ கொன்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பைத்தி கருத்தனமாக பேசாதீங்க கேப்டன் ஏன்னா இப்போ ஒரு மான்ஸ்டராக ஒன்றும் மனுஷன் கிடையாது அதனால தான் அவனை கொன்னை அப்படிங்கிறாங்க ஸோ அந்த மனுஷமே பார்த்திங்கன்னா எது ஒரு பேசிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது ஏன்னா அவன் இப்போ ஒரு இல்யூஷனில் இருக்கிறான் அவனுக்கு ஒரு கனவு வந்துட்டு இருக்குது என்ன கனவுன்னு பார்த்தா ஒரு இல்யூஷன் வேரில் அந்த மனுஷன் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தைகிட்டையும் இன்னொரு பொண்ணு பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்கிறாப்புல ஸோ நான் ஒரு ஃபார்மருக்கு ஒர்க் நைட்டாக அதெல்லாம் வந்து தோத்துட்டேன் நான் ரொம்பவே வீக்காக இருக்கிறேன் என்னை உன்னால் பார்த்து பாதுகாக்க முடியாது என் செல்ல மகனை என் செல்ல மகளை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அவரோட பொண்ணு வாங்கிட்டு பேசிட்டு இருக்காங்க என மனுஷருக்கு விழா இனிமே உன் தம்பி ஜீல நீ தான் நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவர் பேசிட்டு இருக்கும்போதே அப்படியே வந்து செத்து போறாப்புல அவரோட ஆத்மா இங்கே போனதுக்கு அப்புறம் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மான்ஸ்டருமே அப்படியே வெறித்தனமும் எந்திரிக்குது என்னடா இது இந்த மான்ஸ்டர் இப்போ செத்து போதும்னு நினச்சோம் ஆனால் திடீர்னு இப்படி எந்திரிக்குது அப்படின்னா நாம என்ன இந்த முதுசாக கொள்ளு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பேன் பேசிகிட்டே இருக்கிறான் அண்ட் அதே சமயத்தில் காட்டுக்குள்ளே பலத்தை சத்த வர மிஸ்டர் கெயின் பார்த்தீங்கன்னா நீ இந்த சுவாட பத்திரமா காட்டுக்குள்ள காட்டுக்குள்ளே சத்த வருது நான் போய் பார்க்கற அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டாப்புல காட்டுக்குள்ளே ஏகப்பட்ட மிருகங்கள் பார்த்திங்கன்னா பதறி அடிச்சுக்கிட்டு ஓடிட்டே இருக்குது அண்ட் அது மட்டும் இல்லாமல் இங்கே ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நல்லா தெரிஞ்சு போச்சு நீங்கள் பத்திரமா இருந்துக்க நான் இப்போ என்னென்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் கெயின் போகிறப்பல அண்ட் அது மட்டும் இல்லாமல் எலிசபெத் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வேகம் ஓடிக்கிட்டு இருக்கிறா எலிசபெத் எங்கே போயிட்டு இருக்கிறா அப்படின்னு ஹாக் பேசிகிட்டே இருக்கும்போது அந்த இடத்துல எலிசபெத் பார்த்திங்கன்னா அந்த ஸ்வாடை தூக்கிட்டு அவள் பாட்டுக்கு இங்கே போய்கிட்டே இருக்கிறா சாதாரணமாக சப்பானி மாதிரி இருந்த மிருகம் பார்த்திங்கன்னா இப்போ ரொம்ப ஆக்ரோஷமாக மாறிச்சு எனக்கு தெரிஞ்சு நான் அந்த மிருகத்தை கொல்ல முடியாது ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு தங்க இருக்கிறான் அந்த டேலுங்கிறவன் உனக்கு தெரியும் அந்த டேலுங்கிறவன் நம்மள மாதிரி ரொம்ப சக்தி வாய்ந்தவன் ஆகணும்னு சொல்லிட்டு அவனோட பொண்ணை வச்சுக்கிட்டு எப்போவுமே நம்ம கூட வந்து பேசிகிட்டு இருப்பானே அந்த அழுது அது அப்படிங்கிறாங்க என்னால் அவர் அடிக்க முடியாது அப்படின்னு மெலிதாஸ் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல விட்டு கொடுக்க கேப்டன் உங்களுக்கு நஜமாலுமே பைத்தி முடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மெலிதாஸ் வந்து எட்டி ஒரு உதை ஏன்னா மெலிதாஸ் வந்து காப்பாற்றிட்டான் ஆனால் பேன் பார்த்திங்கன்னா அந்த அடியில் மாட்டிட்டான் ஸோ கிங் பார்த்திங்கன்னா என்ன அடித்தாலுமே அவனோட கத்தி பார்த்திங்கன்னா அந்த மிருகத்துக்குள்ள ஊடுருவே முடியல கிங் அவர் அட்டாக் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு மெலிதாஸ் சொல்லிகிட்டே இருக்கும்போது கேப்டன் ஆனால் நம்மளை அட்டாக் பண்ணிடுவோம் அப்படிங்கிறாங்க பேசிட்டு இருக்கும்போது கிங் பார்த்திங்கன்னா அடி வாங்கிட்டான் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இங்கே பேன் பார்த்திங்கன்னா ரீஜென்ரேட் ஆகிட்டான் கேப்டன் நீங்கள் நீங்கள் தான் பைத்திக்கிறார மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறது மரியாதை எங்கே வழி விட்டு போங்க நாங்கள் அந்த மிருகத்தை கொள்ளல தான் போகிறோம் உங்களுக்கு அது டிஸ்டர்பன்ஸ் ஆச்சுன்னா நீங்கள் வேணா மரியாதை இங்கேருந்து கிளம்பி போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு பேன் வந்து பேசிகிட்டே இருக்கிறான் அதே சமயத்தில் எலிசபத்து அங்கே வந்துவிட்டாங்க மெலியாஸ் இந்தாங்க இந்த ஸ்வாடை பிடிச்சிக்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எலிசபத் அந்த ஸ்வாட தூக்கி போடுறான் அந்த ஸ்வாட் எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மெலியாஸ்க்கு ஒரு குட்டி ஃப்ரெஷ் மாதிரி வந்துட்டு இருக்குது மெலியதாஸ் இந்த சுவாட நீ வச்சுக்கோ நான் உனக்கு கிஃப்ட்டாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட் கொடுத்துருப்பா ஸ்வாடு வாங்க வானத்தில் பறந்துட்டு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா எலிசபத்திங் கத்திகிட்டே இருக்கிறா நீங்கள் மற்ற மிருகங்களை கொடுறதுக்காக ஒன்றும் எலிசு உங்களுக்கு இந்த சுவாடு கொடுக்கல நீங்கள் உயிர் வாழ்றதுக்காக தான் உங்களுக்கு இந்த சுவாடு கொடுத்துருக்காங்க நானும் அதுதான் ஆசைப்பட்றேன் இந்த மிருகங்களை கொடுறதுக்கு பேர் பாவனா அந்த பாவத்தில் நானும் உங்கள் கூட சேர்ந்து ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எலிசபத் அந்த இடத்துல கத்திகிட்டே இருக்கிறா இந்த பொம்பளை பேசுனா எங்கள் கேப்டன் கேட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பேன் பேசிகிட்டே இருக்கும்போது நின்றுட்டு இருந்த மெலிதாஸ் பார்த்திங்கன்னா மின்னல் வேகத்தில் போயிட்டு அந்த மிருகத்தை அப்படியே துண்டு துட்டா அப்படியே நறுக்கி போட்டுட்டான் கேப்டன் உண்மையிலேயே ரொம்பவே அசத்திட்டீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு கிங் பேசிகிட்டே இருக்கிறான் பரவாயில்ல என் பேச்சுக்கு மதிப்பு கொடுத்து நீங்கள் எல்லாருமே எனக்காக அடி வாங்கியிருக்கிறீங்க அதுக்கு எல்லாருமே ரொம்பவே சாரி அப்படின்னு சொல்லிட்டு மெலேதர்ஸ் பேசிகிட்டே இருக்கிறான் பரவாயில்ல பரவாயில்ல இருந்தாலுமே அந்த மிருகத்தோட பாதி பகுதியை நீங்கள் வெட்டாமலே விட்டுருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பேன் வந்து அந்த மனுஷு உருவத்தை மட்டும் பார்த்துட்டே இருக்கிறான் ஸோ அந்த மனுஷ உருவத்தோட வயிற்றில் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு ஒட்டுணி மாதிரி ஏதோ ஒட்டிகிட்டே இருக்குது அதை வந்து பேன் பார்த்திங்கன்னா எழுத்ததுக்கு அப்புறம் இதை யாரோ வாலண்டியராக வச்சு அனுப்பிச்சுட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கிங் பேசிகிட்டே இருக்கிறான் ஆமாம் இந்த டேல் அப்படிங்கிற ஒருத்தன் ஒரு அப்ரெண்டிஸாக சேர்ந்து ஒரு ஹோலிங் ஆகிட்டு தான் இப்போ அவன் உயிரோடலை அப்படின்னு அதுக்கெல்லாம் என்ன காரணம் தெரியுமா கிங் அப்படின்னு சொல்லிட்டு மெலதஸ் வந்து

ஸோ அந்த டேல்கர் ஹோலிங் நைட் பார்த்திங்கன்னா கோத்தர் கோத்திர அப்படின்னு கூப்பிட்றான் ஸோ ஒரு குட்டி ஃபிளாஷ் மாதிரி வந்துட்டு இருக்குது ஒரு மிருகம் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஆக்கிரஷமாக இருக்கிற எல்லா மிருகி போட்டு அடிச்சிக்கிட்டே இருக்குது அண்ட் அதே சமயத்தில் தான் பார்த்தீங்கன்னா கோத்தரங்க வந்துருப்பாங்க உனக்கு என்னாச்சு ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டுருக்கற அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கோத்தர் கேட்டுருப்பாங்க அண்ட் அதே சமயத்தில் கோத்திர அடிக்கப் போன அந்த மிருகமே பார்த்திங்கன்னா வெளியே வந்ததுக்கப்புறம் நான் என் ஷீல்ட உனக்கு தரேன் அதாவது என் ஆர்மர் வந்து எப்பேற்பட்ட சக்தியுமே கட்டுப்படுத்தக்கூடியது இது உன் சதியை கட்டுப்படுத்தும் ரொம்பவே ஒன்று அளவாக வச்சிருக்கோம் நீ இதை வேணால் கட்டுப்படுத்திக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கோத்தரை வந்து அவங்களோட ஆர்மர் வந்து இந்த மிருகத்தை கொடுத்துருப்பாங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவனுக்கு கொஞ்சம் அந்த சக்தி கட்டுப்படுத்தின அடுத்த செகண்டு இவனுக்கு யார்கிட்டயாவது பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இவனோட சக்தி தான் இப்போ இவனை பாதி மனுஷன் மாதிரி தான் அதனால நானும் புக்கு படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கோத்திரம் வந்து கேட்டிருப்பான் சரி இந்த புக்கை படி அப்படின்னு சொல்லிட்டு புக்கை கொடுக்கும்போதே அந்த புக் இவனுக்கு ரொம்பவே சின்னதாக இருக்குன்னு அதனால் புக்க கிழிச்சிட்டான் அப்படின்னா சரி உனக்கு நானே இந்த புக்கை படித்து காட்டுறேன் ஆனால் புக்கெல்லாம் தீர்ந்து போனதுக்கப்புறம் உனக்கு நானே போய் இந்த ஊருக்குள்ளே போய் புக்கு வாங்கிட்டு வரேன் அது வரைக்கும் என்னோடய பேர் ஆலன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் உருவத்தை வந்து கோத்தரை மாற்றிகிட்டே இருக்கிறான் உன்னோட பேர் கோத்தர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மிருகமே பேசுவாங்கன்னா பேசிகிட்டு இருக்குது எல்லாத்துக்குமே ரொம்பவே நன்றி நீ என் கூட பண்ணதுக்கு எல்லாமே ரொம்பவே நன்றி அப்படின்னு சொல்லிவிட்டு டெய்லி பேசிகிட்டே இருக்கிறான் நீ என் நண்பன் தான் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி பேசிகிட்டே இருக்கிறான் நான் உன் நண்பனா நஜவானுமே நண்பனா நண்பனாக இருந்தால் அவங்க உயிருக்கும் மேலாம் சொல்லுவாங்களே அப்படின்னா நான் உன் நண்பனா என்னை அந்த மாதிரி இடத்துல வச்சதுக்கு ரொம்பவே நன்றி டெய்ல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல கோத்தருக்கு பேசிட்டே இருக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச மனுஷங்க எல்லாருமே இந்த மாதிரி சூழ்நிலையில் அழுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு இங்கே கோத்தர் வந்து மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டே இருக்கிறேன் அண்ட் பின்னாடியே பார்த்தீங்கன்னா எலிசபத் நின்று பார்த்துக்கிட்டே இருக்காங்க ரொம்ப நன்றி எலிசபெத் இப்போ தான் நான் ஏதோ ஒரு இருந்து விடுபட்ட மாதிரி இருக்குது எனக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கிது ஸோ இனிமேல் நீ நானும் ஒன்றா சேர்ந்து எல்லா வேலையும் போராட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே மெலிதாஸ் வந்து இருக்கிறான் அண்ட் அதே சமயத்தில் கேஸ் கட்டிட்டு இருக்காங்க ஹெல்ப்ராமோட ரூம்ல அந்த த்ரெடர் பார்த்தீங்கன்னா அந்த மிருகத்தோட தலைய வந்து இங்கே ஹெல்ப்ரேம்கிட்ட கொடுத்ததுக்கு அப்புறம் சரி இந்த நீ இதை கேட்ட உனக்கு நான் அதை கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்கிறான் அண்ட் அது மட்டும் இல்லாமல் சரி நீ என் நெஜமே அந்த மிருகத்தை கொண்டுட்டியான அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்ப்ஃப்ரேம் கேட்டுகிட்டு இருக்கும்போது உனக்கு அவ்வளோ சந்தேகம் பார்த்தேன் நீ வேணா போய் அதை பார்த்துக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இங்கே திருடர் ரொம்பவே கோவப்படுறான் அப்படின்னு சரி குயிலா அந்த மிருகத்தை நீயும் பவலால் அடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த தலையை வெளியே தூக்கி போட்டுவிட்டு குயிலாவோட கையிலேயே பார்த்தீங்கன்னா அந்த மிருகத்தோட தலையை வந்து அடிச்சிட்டாங்க அப்படின்னா சரி ரொம்பவே நல்ல காரியம் பண்ண அப்படின்னு ஹெல்ப் ஹெல்ப்ஃப்ரேம் கை தட்டிகிட்டே இருக்கிறான் அதோட இந்த எபிசோடு முடிக்கப்பட்டதே ஸோ உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருந்தால் மறக்காம இந்த வீடியோவோ அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிளம்பி ஷேர் பண்ணிடுங்க அண்ட் இந்த எபிசோடோட கான்டெக்ஸ்ட் வந்து போன எபசோடு லிங்க் இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த டேலுங்கிற ஒரு ஆஃபீஸர் அதாவது ஹோலி நீட் பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்மர் ஹோலிக் நைட்டு இங்கே இருக்கிற அப்ரண்டிஸ் மூலமாக அவங்க எடுத்துக்கிட்டு வேணும்னே ஒரு டீமன் வந்து உருவாக்கி இருக்கிறாங்க இங்கே இருக்கிற ஹென்ரிக்சனு அதுக்கப்புறம் இந்த ஹென்ரி ஃபஸ் அவங்க ரெண்டு பேரும் தான் சேர்ந்து இங்கே இருக்கிற டீமன் எல்லாத்தையுமே உருவாக்கிட்டு இருக்கிறாங்க அந்த நியூ ஜென்ரேஷன் அப்படிங்கிற ஒரு டீமில் தான் பார்த்திங்கன்னா நம்ம குயிலில் இருக்கிறாங்கல்ல அதாவது தன்னோட அப்பாவை இந்த மாதிரி நிலமை காக்கணும் இவங்க தான் தெரிஞ்சதுக்கப்புறம் அவை எப்படி சும்மா விடுவா அதனால தான் பார்த்திங்கன்னா அந்த உண்மையை மறைக்கிறக்காக ஹென்ரிக்சன் இப்படி பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு தேரியாக இருக்குது ஸோ உங்களுக்கு அது புரிஞ்சிருந்துச்சுன்னா எனக்கு அது ரொம்பவே சந்தோஷம் ஏன்னா நீங்களே யோசிச்சு பாருங்களேன் தான் பெத்த பொண்ணோட கையாலேயே பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா வந்து கொண்டிருக்கிறேன் ஹெல்ப்ராமே இந்த உண்மை மட்டும் இங்கே குயிலாக தெரிஞ்சினா என்ன ஆகும் அவளுமே பார்த்தீங்கன்னா இப்போ செவன்ட் சிறுவா அப்படின்னு எனக்கு ஒரு இருக்குது இது கரெக்டாக இல்லையான்னு சொல்லிவிட்டு நீங்களே கமெண்ட்டை சொல்லுங்களேன் அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களை நான் புது பேசோடு சந்திக்கிறேன் அன்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் ஹரிஷ் வாய்ஸ்